ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸில் சுடு சுடு காஃபி கூட டீ கடையில் பண்ணுற ஆனியன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆனியன் வடை ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போ. ஆனியனோட பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஆனியன்லேருந்து லைட்டாக தண்ணி வருங்க. ஆனியனில் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக உங்களுக்கு தண்ணி வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு கிறிஸ்பினஸ்க்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது எல்லா மாவையும் போட்டுட்டு லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாவு ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, எனக்கு தேவைப்படலை. இப்போ ஆனியன் வடைக்கு ஒரு சூப்பராக ஆனியன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கையில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஆனியனு அந்த மசாலாலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பால் சைஸுக்கு கொண்டுட்டு வந்து ஒரு வடை ஷேப்புக்கு கொண்டுட்டு வாங்க. இந்த மாதிரி நான் வடை மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் இது இப்போ உடனே போட்டிங்க அப்படின்னா இந்த ஆனியன் எல்லாமே பிரிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 10-15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க, ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆனியன் வடையை ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து எல்லா வடையும் நல்லா திருப்பி விட்டுருங்க. உடனே திருப்பினீங்க அப்படின்னா அந்த வடை வந்து நல்லாவே பிஞ்சிடும் தனித்தனியாக. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டு நல்லா வடையை வேக விட்டுருங்க. மிதமான தீயில் நல்லா மொறு மொறுன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சைடுமே ஆனியன் வடை வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ கடை ஆனியன் வடை சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இந்த ஆனியன் வடை கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சுட சுட காஃபி டீ கூட ஆனியன் வடை சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.